ஒரு செய்தியாக பார்க்கப்படுறது. நாடாளுமன்றத்தினுடைய கூட்டத்தொடர், பட்ஜெட் கூட்டத்தொடர்க்கு பிறகு நடக்கக்கூடிய இந்த கூட்டத்தொடரில் எதிர்கட்சிகள் பல முக்கியமான சிக்கல்களை அங்கே முன்வைக்க இருக்கிறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் லாட்டரிங்கிறது ரொம்ப முக்கியமான செய்தியாக மாறியிருக்கிறது. ஆளுநர் அதை திருப்பி அனுப்பியிருக்கிறார் மசோதாவை. அரசு மீண்டும் அமைச்சரவை கூடி முடிவெடுத்து மீண்டும் அந்த மசோதாவை நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்புவதுங்கிற ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. இந்த நிலையில் நாடாளுமன்ற குழு தலைவர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற குழு தலைவர் திரு டி ஆர் பாலு, இது குறித்து நாடாளுமன்றத்தில் இந்த பிரச்சனையை நாங்கள் எழுப்புவோம், இந்தியா முழுக்க இந்த தடையை கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது, அது குறித்து பேசியிருக்கிறாங்க. இவை தவிர அகில இந்திய அளவில் பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கட்சிகள் எழுப்ப இருக்கிறாங்க. அந்த பிரச்சனைகளை எப்படி ஆளும் கட்சி எதிர்கொள்ளப் போகிறது அப்படிங்கிற கேள்விகளும் இருக்குது. இதையெல்லாம் கடந்து ஒரு கூட்டத்தொடர், நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் ப்ரொடக்டிவாக எவ்வளவு கருத்துக்கள் பேசப்படுது, எவ்வளவு விஷயங்கள் கொண்டு வரப்படுகிறது, எவ்வளவு முக்கியமான அம்சங்கள் முன்வைக்கப்படுகின்றன, அந்த வாதங்களை ஆளும் கட்சி எவ்வளவு தூரம் ஏற்றுக்கொள்கிறது, அதற்கான இடமளிக்கிறது, அதே போல எதிர்கட்சிகள் எவ்வளவு தூரம் ஆரோக்கியமான ஒரு உரையாடலை முன்னெடுக்கிறாங்க அப்படிங்கிறதுலாம் தான் முக்கியமாக இருக்கிறது. சமீப ஆண்டுகளில் இங்கே வந்து நாடாளுமன்றத்தினுடைய ப்ரொடக்டிவிட்டி பற்றின கேள்விகள் நிறைய வருது. சட்டமன்றங்களையும் முக்கியமான பிரச்சனைகளில், வாத பிரதிவாதங்களில், மக்கள் பிரச்சனைகளில் எவ்வளவு தூரம் பேசுகிறாங்க, பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, இந்த உரையாடல் எவ்வளவு தூரம் ஆரோக்கியமானதாக இருக்கிறது அப்படிங்கிற கேள்விகள் இருக்கின்றன. இந்த கூட்டத்தொடராவது அமளிகள் குறைந்து நிறைய பிரச்சனைகளை பேசி அதற்கான தீர்வுகளை அடைவதற்கான ஒரு கூட்டத்தொடராக அமையணும்.